மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். வணக்கம். தினக்குரல் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. கடைகளில் வேலை நேரம் முழுவதுமாக நிற்க வைக்கப்படுகின்றனர். வேலையாட்கள் அமர இருக்கை கட்டாயம். சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவை அமைச்சர் சி வி கணேசன் தாக்கல் செய்தார். கடைகள் மற்றும் நிறுவனங்களில் வேலையாட்களுக்கு இருக்கை வழங்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டு சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று 1947 தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான ஒரு சட்ட முன்வடிவை தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது, மாநிலத்தில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் அவர்களது வேலை நேரம் முழுவதுமாக நிற்க வைக்கப்படுகின்றனர். அதன் விளைவாக பல வகையான உடல்நல கேடுகளுக்கு ஆளாகின்றனர். தங்களது வேலை நேரம் முழுவதும் தங்கள் பாதங்களிலேயே நிற்கும் வேலையாட்களின் நிலையை கருத்தில் கொண்டு கடைகள் மற்றும் நிறுவனங்களின் அனைத்து வேலையாட்களுக்கும் இருக்கை வசதி வழங்க வேண்டும் என்றே கருதுகிறது. 4/9/2019 அன்று நடைபெற்ற மாநில தொழிலாளர் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்தில் வேலையாட்களுக்கு இருக்கை வசதி வழங்குவது தொடர்பான ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களால் ஒத்த கருத்துடன் இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. எனவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படி 1947 தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தை திருத்தம் செய்வதென முடிவு செய்துள்ளது. இவ்வாறு அந்த சட்ட முன்வடிவில் கூறப்பட்டுள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக எஸ் காமேஸ்வரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.